ஃபோர்தை நேயர்களுக்கு வணக்கம். ஃபோர்தை நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க அம்சாஜி, இந்த ஆர்யா நடிகர் ஆர்யாவுடைய விவகாரம்? ஆமாம், அவருடைய இதுதான் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆர்யாவுடைய விவகாரம் என்னென்னா, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆர்யாவுக்கு வந்து கடந்த 2018 ஜெர்மனை சேர்ந்த விர்ஜா அப்படிங்கிற பெண் வந்து ரசிகையாக அறிமுகமாகறாங்க. ரெண்டு பேரும் பழகிறாங்க 2 வருஷமாக. இதுக்கடையில் வந்து ஆர்யா மேலே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ்ஸு. இவரும் வந்து அந்த பெண் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறாரு. ஒரு கட்டத்தில் நான் வந்து விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சொல்கிறது வந்து அந்த விர்ஜா கொடுத்த புகாரில் உள்ள விவரங்கள், அதை அப்படியே நான் காட்சிப்படுத்துகிறேன். இவருக்கும் ஓகே, ரெண்டு பேரும் மனதார விரும்புகிறாங்க. இது தொடர்பாக அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்கிறாரு. ஒரு நாள் வீடியோ காலில் போட்டு அந்த பெண்ணை காட்டுறாரு. அவங்க அம்மா ஜமீலாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் வந்து மருமகளேன்னு சொல்லி கூப்பிட்டதா அந்த பெண் புகாரில் சொல்லியிருக்காங்க. இது இப்படி போயிட்டுருக்கும் போது கடந்த அதாவது 2019 கொரோனா வருது, லாக்டவுன் போடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து எனக்கு ரொம்ப பணம் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு நீ பணம் கொடுத்து உதவி செய்யுன்னு சொல்லி ஆர்யா கேட்குறாரு. அவங்களும் சரி, நம்ம வருங்கால கனவர் தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80,000 யூரோ நான் வந்து ஆர்யாவுக்கு கொடுத்தேன்னு சொல்லி அவங்க புகாரில் சொல்லியிருக்காங்க. 80,000 யூரோன்னா இந்திய மதிப்பில் 80,000 யூரோனா இந்திய மதிப்பில் அதான் 70,40,000 ரூபா புகாரில் சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை இவர் திரும்பி தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை காலம் தாத்திட்டு வந்திருக்காரு, இவங்க கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இது கடையில் நடிகை ஷாயிஷா கூட ஆர்யாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதை அவங்க கேள்விப்பட்டோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி போய் சரி நான் கொடுத்த படத்தை திருப்பி தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் இவர் கொடுக்கல. தோத்தாரா தோத்தனு சொல்லி கடைசியில் மிரட்டல் விடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த புகாரில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 70 லட்சம் அவர் மோசடி பண்ணுறான்னு தெரிஞ்சவுடனே விர்ஜா வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன்லேருந்து இமெயில் மூலமா இந்திய நாட்டு ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் வந்து இமெயில் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அந்த புகாரை வந்து அங்கேருந்து என்ன டெல்லியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, டெல்லி உள்துறை சென்னை நகர காவல்துறைக்கு அனுப்புகிறாங்க. ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எம்பாசிலேருந்து எம்பாசி மூலிமா இது வந்து எம்பாசி பிரச்சனை, நான் அயல் நாட்டு புகார்ன்றதால சென்னை நகர காவல்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இது வந்து 70 லட்சம் அப்படிங்கிறதால ஸ்பெஷலாக விசாரிங்க சொல்லிட்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் அங்கேருந்து ஆர்யாவுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. விசாரணைக்கு வாங்க, உங்கள் மேலே புகார் வந்திருக்குன்ட்டு. அதன் பேரில் ஆர்யா வந்து நேற்று முன்தினம் இரவு வெப்பேரில் உள்ள கமிஷனர்களுக்கு வந்தார். 7 மணிக்கு வந்தார். சுமார் 2 மணி நேரம் அவர்கிட்ட துருவி சைபர் கிரைம் போலீஸார் விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில் அவர் வந்து என்ன பதில் சொன்னார், இவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்றதை ரகசியமாக வச்சுருக்காங்க, அது யாருக்கும் தெரியல. ஆனால் இவர் பணம் கொடுத்ததை ஒத்துக்கல. விசாரணையில் வந்து ஆர்யா வந்து பணம் இந்த சம்பவம் நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி போலீஸார் கேட்குறாங்க. இவர் வந்து என்ன பதில் சொல்லாருங்கிறத போலீஸ் வந்து காவல்துறையில் வந்து வெளியிடலை. இந்த நிலையில் வந்து வருகிற 17ஆம் தேதி இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி போலீஸார் விசாரிக்கணும்னு சொல்லி விர்ஜா தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை 17ஆம் தேதி வருது. அந்த மனு விசாரணை முடிஞ்சு என்ன உத்தரவிடுறாங்களோ அதன் பேரில் காவல்துறை செயல்படும் நினைக்கிறேன். இதுக்கடையில் ஆர்யா வந்து எப்போ கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு நிலவிட்டுருக்கு பாலு சார். அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவர் பணம் வாங்கினது ஒத்துக்கிறாரா? அதுதான் அது தொடர்பாக இப்போ அதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. இவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா, பணம் வாங்கினது உண்மையா பொய்யா? ஏன்னா புகார் வந்து புகாரில் என்னென்ன சொல்லுவாங்க, அது உண்மையா பொய்யான்ட்டு விசாரித்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் போலீஸார் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் அதிகபட்ச தகவல் என்ன வருதுன்னா அவங்க உண்மைன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை உண்மையா, ஏன்னா ஒரு ஜெர்மன்லேருந்து ஒரு பொண்ணு வந்து பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் முதல்ல வந்து ஒரு புகார் மனு அனுப்பிச்சுட்டு இவ்வளோ தூரம் சொல்லுதான் ஆதாரம் இல்லாமல் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி, பொதுவான கேள்வி இது. ஆமாம் மலை சார், அதான் இப்போ 17ஆம் தேதி என்ன நடக்கும்னு தெரியும். அடுத்து சம்மன் அவருக்கு அனுப்பி 17ஆம் தேதி அவர் விசாரணைக்கு வர்றதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. ஓ, இதுதான் ஆர்யாவோட விவகாரம். ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து திருமணத்துக்கு முன்னே தான் பார்த்தீங்கன்னா தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்தார்னு பார்த்தா, திருமணத்துக்கு அப்புறம் சாயிஷாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னும் தீராத விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கார். இது போன்ற சினிமா மற்றும் கிரைம் தொடர்பான அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோர்த்தை யூடியூப் சேனலில் அடிக்கடி பாருங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.